அவர் ஒரு நடிகர் என்கிற காரணத்திற்காக, ஃபார் தட் மேட்டர் நீங்க விஜய் தான் எடுத்துக்கணும்ன்ற அந்த நோக்கத்துல வேற ஒரு சூர்யா இல்லது அஜித் எந்த நடிகர் வேணும், சிவகார்த்திகேயன், நீங்க யார வேணா எடுத்துங்க. ஒரு நடிகரை ரசிக்கிற அந்த பெருமனை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற மனோபாவம் உள்ளவர் நாம் தமிழர்ல பயணப்படவே முடியாது, நாம் தமிழர்களும் நுழையவே முடியாது. சீமானுக்கு எதிராக பாஜக விஜயை களம் இறக்குது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படும். அந்த கருத்து நம்பகமான கருத்தா இல்ல, நட்புனா நட்பு, பகைனா பகை. நீங்க எங்களோட சேர்ந்து மக்கள் நலனுக்காக களமாடுங்களா, உங்களோட கைகோர்க்கும் நாங்க தயாரா. மக்கள் நலனுக்கு நீங்க எதிராக இருக்கீங்களா, உங்களை கருவருக்கு நாங்கள் தயாராகும். அவ்வளவுதான், சின்ன எளிய கோட்பாடு தான். இவருக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க, வருமான வரித்துறையிலேருந்து விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த நெருக்கடிகள், அதன் போது அவர் சந்தித்த சிக்கல்கள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளவு பெரிய ஆளுக்கே, இவ்வளவு பெரிய ஆளுமைக்கு, இவ்வளவு புகழ்பெற்ற நபருக்கே இந்த நெருக்கடிகள் வருதுன்னா சாமானியுடைய சூழ்நிலை இந்த நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கருதியிருப்பார் நான் கருதுறேன். நாம் தமிழர் கட்சி இன்னொரு கட்சியோட சேருமான்னு கேட்கிறது, அந்த கேள்வி என்றைக்கும் வைக்காது. நாம் தமிழர் கட்சி என்று ஏற்கனவே என்ஜினோடு இருக்கிற பெட்டிகளை வச்சுட்டு போயிட்டு இருக்கிற கட்சி, இதுல இன்னொரு என்ஜினுக்கு வேலை கிடையாது. என்னையும் விட பல மடங்கு கூடுதலாக சீமான் அவர்கள் இழக்கிறார், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை இழக்கிறார், அவருடைய சுக துக்கங்கள், அவரோட பர்சனல் டைம்னு சொல்லுவாங்களா, அவர் தனிப்பட்ட நேரங்களை இழக்கிறார். அப்படி இழக்கிறதுனால தான் மக்களோட அவர் கலக்கிறார். விஜய் அவர்கள் தலைவனாக முடிவு பண்ணிட்டார்னா தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் பலி கொடுத்து தான் தீர்வார். தோனியை ஒரு தமிழராகவே ஏன் பார்க்கறான், அதுல சென்னைன்ற வார்த்தை இருக்குங்க. அப்போ நீங்கள் வந்து எங்களோட எங்கள் பூமியோட பேரை சொல்லி நீங்கள் எங்கள் மக்களை படப்பாக்க வைக்கிறீங்க, அதன் மூலமாக விளம்பர வருமானம் சம்பாதிக்கிறீங்க, அதன் மூலமாக சுரண்டி திங்கிறீங்க எங்கள் நேரத்தையும் எங்களோட உழைப்பையும் எங்களோட, நாங்கள் அதுபோல் ஆக்கப்பூர்வமான பல வேலைகளை பார்ப்போம், எங்களை எல்லாம் நீங்கள் சுருட்டி விழுங்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற உத்தி சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு வைக்கிறது. உனக்கு தகுதி இருக்குது, உன் தகுதிக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை சூஸ் பண்ணுறோம். அழகா இருக்கு அந்த பொம்பளை, அதுக்கு ரேட்டு, இந்த சின்ன வயசு அறிவிக்கு ரேட்டு, அதுக்கு ஒரு ரேட்டுன்னு பேசணும்ல, அந்த அளவிற்கு இழிவானது. நான் இது வந்து மிக மன வருத்தத்தோட பதிவு பண்றேன். ஒரு சூதாட்டத்துக்கான இது தானுங்க, இதனால நாட்டுக்கு விளைந்த நன்மை என்னங்க, சிஎஸ்கே வளர்ச்சி சொல்லுங்க. நீங்க இந்த விளையாட்டால் நாட்டுக்கு விளைந்த நன்மை என்ன, பொருளாதார வளர்ச்சி இருக்கா, 24,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடுறாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு, விளம்பரத்தை மட்டும் 24,000 கோடிங்க. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் மிக பரபரப்பாக பேசப்படுது. தொடர்ந்து நாம் தமிழர் மேடைகளில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், விஜய் வந்து என்னுடைய தம்பி, மிக உரிமையோடு பேசுவார், விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் அது எனக்கு தான் மிகப்பெரிய நன்மையாக முடியும் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசின்னு இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்தால் அது நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இப்போது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதில் அவருக்கு உரிமை உண்டு. அவர் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எவருக்கும் தேர்தலில் போட்டியிட அரசியலில் ஈடுபட உரிமை உண்டு. அந்த விதத்திலேயே நம்ம அவரை அதை வந்து நம்ம ஏற்கிறோம். அதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே தமிழ் மக்களை நோக்கி, அவர் தமிழராக இருக்கிறதுனால அடிப்படையில் தமிழ் மக்களை நோக்கி அவருடைய அக்கறையும் அனுசரணையும் கூடுதலாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். அந்த விதத்தில் அவர் வருவது ஒருவேளை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடுகளுக்கு, இதுவரை அவர் கோட்பாடை சொல்லலை, அவரோட கொள்கையை சொல்லலை, ஆனால் அவருடைய செயல்பாடு விதங்கள் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழர் நலன் நோக்கியே தான் இருக்கும்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த விதத்தில் இன்னும் ஒரு குரல் கூடுதலாக இதை பற்றி பேசுவதற்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி வந்தால் அது எங்கள் கட்சிக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் நாம் தமிழர் வங்கியின் வாக்கு வங்கியை விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவார் என்ற ஒரு கேள்வியை சொல்கிறீங்கல்ல, நீங்கள் அதற்கான வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் தங்கைகள், நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தியவர்கள் விஜய் ரசிகர்களாக இருப்பார்கள், விஜய் ரசிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் விஜய் ரசிகர்கள் யாரும் நாம் தமிழர் கிடையாது. நான் சொல்கிறதோட நுட்பம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 நடிகரின் ரசிகர்கள் என்ற அலகில் இருக்கிறவங்க நிச்சயமாக எங்கள் கட்சியில் பயணப்படவே மாட்டாங்க. எங்கள் கட்சியில் யார் பயணப்பட முடியும்னா, இந்த கொள்கையில், தமிழ் தேசிய கொள்கையில், உயிர்களை நேசிக்கிற கொள்கையில், வளங்களை காப்பாற்றுகிற கொள்கையில், ஊழலை எதிர்க்கிற கொள்கையில், லஞ்சம் கொடுக்காமல் வேலைகளை செய்கிற கொள்கையில், பணம் கொடுக்காமல் வாக்கு பெறுகிற கொள்கைகளில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் எங்களை நோக்கி வர முடியும், எங்களோட பயணிக்க முடியும், எங்களுக்கு வாக்கு செலுத்த முடியும். அப்படி இருக்கும்பொழுது விஜயை ஒரு ஒரு நடிகராக தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறவர்,
நடிகர் என்கிற காரணத்திற்காக, அவருடைய மற்ற நல்லியல்புகள்கிட்ட நான் போகல, அவர் ஒரு நடிகர் என்கிற காரணத்திற்காக, ஃபார் தட் மேட்டர் நீங்கள் விஜய் தான் எடுத்துக்கணுன்றலாம், அந்த நோக்கத்தில் வேறு ஒரு சூர்யா இல்லது அஜித்து எந்த நடிகர் வேணால் சிவகார்த்திகை நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க, ஒரு நடிகரை ரசிக்கிற அந்த வெறுமனை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற மனோபாவம் உள்ளவர் நாம் தமிழரில் பயணப்படவே முடியாது, நாம் தமிழர்களும் நுழையவே முடியாது. ஏன்னா இது கோட்பாட்டால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற கட்சி. இங்கே வருவீங்கன்னா நீங்கள் கூட்டங்களுக்கு வருவதற்கு உங்களுக்கு வண்டிகள் அனுப்பப்படாது, வாகனங்கள் அனுப்பப்படாது, உங்களுக்கு பயணப்படி வழங்கப்படாது, இங்கே வந்தோடனே உங்களுக்கு கேப்ரேடன்ஸ் கிடையாது, இங்கே வந்தால் சீட் ஆட முடியாது, சரிங்களா? இங்கேருந்து வந்து தண்ணி பாட்டிலையும் பிரியாணி பாட்டிலையும் இங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கைக்காக நடனங்கள் தராது. அப்போ இது வந்து இங்கே எங்கள் கூட்டங்களில் மற்றவங்க கூட்டம் மாதிரி வெயில் அடித்தா நிழலில் போய் கூட்டம் போடுற பழக்கம் கிடையாது. வெயில் அடித்தா வெயிலே தான் அண்ணனும் பேசுவார், வெயிலே தான் நாங்களும் உட்காந்துக்கோம். நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், மழையில் மழை பெஞ்சிட்டு இருக்கோம், அவரும் நகர மாட்டார், கேட்குற நாங்களும் நகர்ந்ததில்லை. ஒரே சொல்வார், ஏய் ஈழத்தில் குண்டு மழையில் நினைந்தது நம்ம இன்னும், இந்த மழைக்காக நீ பயப்படுறன்னு சொல்வார். ஆனால் நீங்கள் நான் இது இது இதை இது இந்த மழையை வந்தால் மழையிலையும் வெயில் வந்தால் வெயிலையும் பனியிலையும் புயலையும் நின்று கூட்டம் கேட்கிற நாங்கள் திரையரங்குக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சொகுசில் ஒரு ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆக்ஷன் சொன்ன பிறகு கதைக்கு ஏற்றார் போல கத்திகளை வீசுகிற சண்டைகளை போடுகிற ஒரு ஆளை பார்த்து வியந்து, அது ஒரு போலி, அது கட்டமைக்கப்பட்ட பிம்பம், அதன் அடிப்படையில் ஒருத்தரை உயர்வாக நினைக்கிற ஒரு நபர் நாம் தமிழில் பயணிக்கவே முடியாது. அப்போது எங்களுக்கு வாக்களித்தவர்கள் எல்லோருமே தீவிரமான சித்தாந்தம் கோட்பாட்டு அளவில் தான் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அதனால் இதுலேருந்து ஒரு துளி வாக்கு கூட எங்களிடமிருந்து போகாது. நான் திருப்பவும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவர்கள் விஜய் படங்களை ரசிப்பது உண்டு, ஆனால் விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அது வேறு வாக்காளர் குழு, இது வேறு வாக்காளர் பகுதி, அப்படித்தான் நான் பார்க்கிறேன். சீமானுக்கு எதிராக பாஜக விஜயை களம் இறக்குது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அந்த கருத்து நம்பகமான கருத்தா இல்லை? அப்படி அதற்கான எந்த விதமான முகாந்திரமும் எங்களுக்கு தகவல் வரல. யார் வந்தாலும் என்ன இருக்குங்க, நட்புனா நட்பு, பகைனா பகை. நீங்கள் எங்களோட சேர்ந்து மக்கள் நலனுக்காக களமாடுறீங்களா, உங்களோட கைகோர்க்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். மக்கள் நலனுக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்களா, உங்களை கருவறுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவ்வளோதான், சின்ன எளிய கோட்பாடு தான். அது யாராக இருந்தாலும் சரி, தம்பி விஜய் அவர்கள் இன்னும் வரல, அவர்கள் வராமல் இதை பற்றி நம்ம பேசுவது கூட கொஞ்சம் கூடுதலான. ரஜினியை வந்து பாஜக கொண்டுன்னு வர முயற்சி பண்ணிச்சு, அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து விஜயை அவர்கள் வந்து உள்ள கொண்டுன்னு வர முயற்சி செய்கிறாங்க. ஒரு லாஜிக்கலாக நம்ம பேசுவோமே, அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் கருதுறேன். ஏன்னா ஒரு அப்படி ஒரு ஆளை கொண்டு வரணும்னா முதல்ல வந்து அவர் மதத்தின் அடிப்படையில் பாஜகவோடு ஒத்து போகிறவராக இருக்கணும். விஜய் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்ன்றது. அப்போது அதன் அடிப்படையிலேயே அவர் பாஜகவோடு ஒத்துப்போகிற ஒரு நபர் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு ஆளை முடிவு பண்ணணும்னு பண்ணிட்டா, அதற்காக தேர்வு செய்யப்படக்கூடிய படக்கூடிய நபர் வந்து விஜயா இருக்க மாட்டாருன்னு நான் கருதுகிறேன். விஜய்க்கு வந்து அவருக்கு பல ஆண்டு காலமாக நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம், ஒரு 4-5 ஆண்டு காலமே பார்த்துட்ருக்குறோம். இன்னும் கேட்டால் இவர் அரசியலில் வரும், இந்த மாதிரி நம் இவருக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க வருமான வரித்துறையிலேருந்து, விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அந்த நெருக்கடிகள், அதன் போது அவர் சந்தித்த சிக்கல்கள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய ஆளுக்கே, இவ்வளோ பெரிய ஆளுமைக்கே, இவ்வளோ புகழ்பெற்ற நபருக்கே இந்த நெருக்கடிகள் வருதுன்னா சாமானியுடைய சூழ்நிலை இந்த நாட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கருதியிருப்பார், நான் கருதுகிறேன். அப்படி அவர் நினச்சிருப்பார், அப்போ நம்ம இந்த மக்களை நோக்கி ஏதோ செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு நினைத்திருக்கலாம். அதை தான் அவர் அரசியல் நோக்கி நகர்த்திருக்கோம். அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட நெருக்கடி காயம் அவரை அரசியல் நோக்கி நகர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த நெருக்கடியும் காயத்தை உண்டு பண்ணியது நிச்சயமாக பாஜக தான். ஆனால் அவர் பாஜக அஜெண்டாக்குள்ளே இருப்பார்ன்றது நான் நம்பலை. அவர் அரசியலுக்கு இந்த காரணங்களால் வராருன்னா அது சரியான காரணமாக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு வேறு பார்வைகள் இருக்குது. அவர் உண்மையிலே வரட்டும், அரசியலுக்கு வந்து தன்னுடைய கருத்தை சொல்லணும், அவர் கோட்பாடை சொல்லட்டும், நான் தான் இடதுன்னு சொல்லட்டும், வலதுன்னு சொல்லட்டும், மையம்னு சொல்லட்டும், பாட்டாளின்னு சொல்லட்டும், முதலாளின்னு சொல்லட்டும், மதவாதம்னு சொல்லட்டும், மத எதிர்ப்புன்னு சொல்லட்டும், மத சகிப்புன்னு சொல்லட்டும், அவரோட நிலைப்பாடை சொல்லட்டும், நம்ம அப்போ பேசுவது தான் சரியாக இருக்கும். அடியான் கூப்பிட பொண்டாட்டி இல்லை, புள்ள பிறந்தா பரமசிவன் பேர் வைக்கிறேன்னு பேசுவது அது தேவையற்ற பேச்சுன்னு தான் நான் இந்த சூழ்நிலை கருத்து. ஒருவேளை சீமான் விஜய் ரெண்டு பேரும் கைகோர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அதுதான் நம்ம சொல்லுவோம், அது கோட்பாட்டு அளவில் தான் முடிவு பண்ண முடியும். அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் வந்து நட்பு முரண் தான் சொல்லுவாங்க, சில பேர் தான் பகை முரண்,
சில பேரோட எந்த காலத்துலேயும் அடிப்படையில் கோட்பாட்டளவில் நமக்கு சேரவே முடியாது. ஆனால் சில பேர் இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளில் சில கட்சிகள் வந்து திமுகவோடு பயன்படுகின்றன, சில கட்சிகள் வந்து அதிமுகவோடு பயன்படுகின்றன. அந்த கட்சிகள்லாம் அடிப்படையிலே தமிழர் நலன் சார்ந்து இயங்குகிற கட்சிகள் தான். அந்த கட்சிகளோட கோட்பாடும் நாம் தமிழர் கட்சி கோட்பாடும் கிட்டத்தட்ட நெருக்கமானவை தான் கோட்பாட்டு அளவில் பார்க்கணும். அப்போது அப்படி வருபவர்களை நம்ம சேர்த்து கொள்வதில் தவறில்லை. ஏன்னா கோட்பாடில் என்ன சிக்கல்னா, நாம் தமிழர் கட்சி இன்னொரு கட்சியோடு சேருமான்னு கேட்குது, அந்த கேள்வி என்றைக்கும் வைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி என்று ஏற்கனவே என்ஜினோடு இருக்கிற பெட்டிகளை வச்சுட்டு போயிட்டு இருக்கிற கட்சி. இதில் இன்னொரு என்ஜினுக்கு வேலை கிடையாது. ரெண்டு பெட்டி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எங்கள் கோட்பாடோடு எங்கள் பின்னாடி அணிவகுத்து வர தயாராக இருக்கீங்களா? இந்த பயணத்தில், தமிழ் தேசிய பயணத்தில் நீங்கள் தயாராக இருக்கீங்களா? உங்கள் பெட்டிகளை கொண்டு வந்து எங்களோட இதில் மெயின் என்ஜின் எங்களுக்கு தான், நாங்கள் தான் ஓட்டுவோம். அப்போ அந்த கோட்பாடு அடிப்படையில் வரும்பொழுது நம்ம கோட்பாடோடு ஒத்து வந்தால், நாம் தமிழர் கட்சி கோட்பாடோடு ஒத்து வருவேனால் அப்பொழுது இது போன்ற ஆட்களை அண்ணன் சேர்த்துக்கொள்வார் என்பது என்னோட நம்பிக்கை. இல்லை, விஜய்க்கு வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது, ஆகையினால் சீமானோடு கைகோர்க்கும் போது அது மூன்றாவது அணியாக உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அல்லது அவர் விஜய்க்கு வந்து விஜய் வந்து சீமானுக்கு எதிராக நின்றால் அது நாம் தமிழர் வாக்கு வங்கியை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அவர் எதிர்க்கு அவர் எங்களோடு சேர்ந்து வருவதால் வாக்கு வங்கி கூடும், நாம் தமிழர் கட்சிக்கு கூடும்னு நாங்கள் நினைக்கல. ஒருவேளை அவருக்கு ஒரு வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டால், இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை, அந்த வாக்கு வங்கியும் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியும் சேரும்பொழுது அது பெரிய வாக்கு வங்கியாக இருக்கும்ன்றது அறிவியல். ஆனால் அவர் எங்களை எதிர்த்தா வாக்கு வங்கி குறையும் என்பது அது அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பில்லை. காரணம் என்னென்னா, எங்களுக்கு வாக்களிப்பவர்கள் அண்ணனுக்காகவும் தேசிய தலைவருக்காகவும் எங்கள் தமிழ் தேசிய கோட்பாட்டுக்காக மட்டுமே வாக்களிக்கிறவர்கள். அப்படி இருக்கும்போது விஜய் எதிர்த்துட்டா அவர் வருன்றது அது அப்படி இருக்க வாய்ப்பில்லை தான். அது முழுக்க முழுக்க அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. இப்பவும் சொல்கிறேன், அந்த அவர் வரணும், விஜய் வரட்டும், அவரோட கோட்பாடை சொல்லட்டும். அவர் நம்ம தமிழ் தேசிய கோட்பாடோடு, ஏன்னா அவர் என்ன நான் அறிந்தவரை தமிழர் முன்னேற்ற கழகம் தாமுகான்னு வைக்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அப்படி தான் செய்திகள் வெளியில் பரவுது. அப்படி வைக்கிறாருன்னா அப்போ தமிழர்கள் முன்னேற்றத்தை நோக்கி அந்த கட்சி இயங்கும். அது கழகமாகவும் இருக்கணும், அதே சமயம் தமிழ் பற்றியும் பேசணும், கொஞ்சம் திராவிட வாடையும் இருக்கணும், கொஞ்சம் தமிழர் வாடையும் இருக்கணும்னு சொல்லி ஒருவேளை வறுமை ஆனால் அதை நம்ம பின்னாளில் தான் நம்ம ஆய்வு பண்ணணும். அதை தெரியாமல் நம்ம பேசுவது நம்ம ஏற்க முன்னே சொன்ன பழமை தான், அடியன் கூட பொண்டாடி காரணம் புள்ள ஒரு தான் பரமசிவன் பேர் வைக்க முடியாது. வரட்டும், பார்ப்போம். ஆனால் ஒன்று உறுதி, ஐயா விஜய் அவர்களோ இல்லை இன்னும் ஒரு கட்சியோ வேறு ஒரு நடிகரோ யார் வந்தாலுமே நாம் தமிழோட வாக்கு வங்கியை ஒரு புள்ளி கூட நகர்த்த முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வாக்கு வளர்ச்சி இருக்குல்ல, இது வளர்ச்சி. நீங்கள் 1.something விழுக்காடில் ஆரம்பித்து மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கு 7 விழுக்காடு வந்திருக்கு. இந்த 7 விழுக்காடுக்கு நாம் எடுத்துக்கொண்ட காலம் கிட்டத்தட்ட 10 ஆண்டு கால பயணம். வாக்கு வங்கி அரசியல்னா ஒரு 6 ஆண்டு கால பயணம், 7 ஆண்டு கால பயணம். இந்த பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. வளர்ச்சிக்கும் வீக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி என்பது ஒரு தடவை வளர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் குறைய மாட்டீங்க. வீக்கம்னா திடீர்னு புசு புசுன்னு வீங்கும், அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா வடிஞ்சிரும், அது வீக்கம். நாங்கள் கண்டிருப்பது வளர்ச்சியை தவிர வீக்கம் இல்லை, அதனால் அது வந்து அழியாது. அதே போல் இப்போ இந்த அட்டை கட்டிடங்கள் கட்டுவாங்க, சினிமாக்கெல்லாம் பார்த்துருங்களா, கட் அவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வீடு மாதிரி ஒன்று கட்டுவாங்க, மாளிகை மாதிரி ஒன்று கட்டுவாங்க, அது கட்டுவதற்கு ஒரு 10 நாள் ஆகும், இடிப்பதற்கும் ஒரு 10 நிமிடங்கள் போதும் அதை தகர்ப்பதற்கு. அப்படி வந்து ஒரு வாக்கு வங்கி திடீர்னு உருவாதுன்னு வச்சுங்க, திடீர் என்று விழும். ஆனால் ஒரு நீங்கள் சாதாரண ஒரு 10 அடி கட்டடத்து கூட காங்கிரீட் போட்டு கட்டுறீங்கன்னு வச்சு கட்டுவதற்கு 10 மாதம் ஆகும், அதை இடிப்பதற்கு 10 நாள் ஆகும். இப்போ எங்கள் வாக்கு வங்கி காங்கிரீட்டுக்கு இது போல் மெல்ல 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 உருவாகிருக்குது. அதனால் எங்களுடைய வாக்கு வங்கி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது, அதுதான் உண்மையானது. ஏன்னா இது மெல்ல நிதானமாக தமிழ் தேசியத்தை பற்றி சிந்தித்து இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு 1-10 முறை ஆய்வு செய்த பிறகு எங்களுக்கு வந்திருக்கிற வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கியில் வீழ்ச்சியோ சரிவோ இருக்காது. அதனால் அதை பற்றி இவருன்னு இல்லை, யார் வந்தாலுமே அப்படி எங்கள் வாக்கு வங்கி இனி குறைவதற்கான வாய்ப்பில்லை. மெல்ல மெல்ல இந்த கோட்பாடை நோக்கி நகர்கிறவர்கள் இதன் மேலே காதலும் ஆர்வமும் ஏற்பட்டு இன்னும் வாக்கு வங்கி கூடுமே தவிர, தமிழ் தேசியம் பொய்யின்னு நம்பி அதுக்குள்ளே வந்தவங்க தமிழ் தேசியம் பொய்யின்னு வெளியே போக முடியாது. ஏன்னா அது ஒரு உண்மையான கோட்பாடு, திராவிடம் போல ஒரு போலியாக கட்டமைக்கப்பட்ட கோட்பாடு இல்லை. திராவிடம் என்ற ஒரு இனக்குழுவோ, திராவிடம் என்ற ஒரு நிலப்பரப்போ, திராவிடம் என்ற ஒரு மொழியோ இல்லாமல் உருவாக்கப்பட்ட திராவிட கோட்பாடு உங்களுக்கு வீழும் வாய்ப்பு இருக்குது. தமிழ் இருக்கிறது தானே,
அப்படி இருக்கும்போது இந்த கோட்பாடு பொய்க்கவோ வீழவோ வாய்ப்பில்லை. அதை கொண்டு செல்வதில் சில வேலைகளில் தொய்வு ஏற்படலாம், சில வேலைகளில் தடங்கள் ஏற்படலாம், எதிரிகள் தாக்கலாம், அதனால் வேகம் குறைபடலாம், அதனால் வீழறதுக்கான அது வாய்ப்பே இல்லை. இப்போ தமிழ் தேசியம் சரி என்று நம்பி உள்ளே வந்தவங்க அதை விட்டு வெளியே போக வாய்ப்பு இல்லை. அந்த வகையில் எங்களுடைய யார் வந்தாலுமே வாக்கு வங்கி குறைய வாய்ப்பில்லை என்று தான் நாங்கள். பாஜக திமுக ரெண்டுமே வந்து தொடர்ந்து சீமானை அவர் சைமன் கிறித்துவ மதம் அப்படின்ற விமர்சனம் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க விஜய் வந்து அவர் என்ன மதத்தை சார்ந்தவர்னு உங்களுக்கு தெரியும்னா அவர் ஒரு கிறித்துவர் அப்படின்னு அடையாளப்படுது. இப்போ இவர்கள் ரெண்டு பேர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ரெண்டு பேரும் கிறித்துவர்கள் ஆகையினால் ரெண்டு பேரும் மறைமுகமான ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு புகார் சொல்றாங்க. மறைமுகமா இல்லை, நேரடியாகவே ஒரு நெருக்கம் இருக்கு, அது தமிழர்கள்ன்றது. சரி, விஜய் வந்து அரசியலுக்கு வருவதனால் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது நடக்குமா? மாற்றங்கள்னா நம்ம அதை திருப்பவும் சொல்றேனே, கோட்பாட்டு அளவில் அதை நம்ம பார்த்தால் தான் சொல்ல, நாம் தமிழருக்குன்னு இல்லை, பொதுவாகவே தமிழக அரசியல் இன்னும் ஒரு எத்தனையோ கட்சிகள் வந்தது, இன்னும் ஒரு கட்சி வருவதனால் மட்டுமே ஒரு மாற்றம் நிகழுமானா? நிகழாது. ஒரு கட்சி புதுசாக வந்ததுனால மட்டுமே எத்தனையோ வந்தது, லட்சிய திமுக, பாக்கியராஜ் ஐயாவோட கட்சி, சிவாஜி கணேசன் ஒரு கட்சி, அப்படி பல கட்சிகள் வந்தன போயினேன். ஆனால் ஒரு கட்சி வந்த காரணத்தினாலவே ஒரு நன்மை விழுந்துருமா இல்லை ஒரு மாற்றம் வந்துடும் அப்படி சொல்ல முடியாது. அந்த கட்சி பின் நாட்களில் என்ன திட்டங்களை எடுத்துக்கொண்டு செல்ல போகிறது, மக்களுக்கு எப்படி வேலை செய்ய போகிறதுன்றது பொறுத்து தான் இருக்குது. ஐயா, மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி எங்கே இருக்குன்னு தெரியல, அது காணாமலே போய்விட்டது. ஏன் அது காணாத போச்சு? ஏன்னா மக்கள் நலனை நோக்கி நகரலை அந்த கட்சி. அந்த கட்சி ஒரு 4-5 ஆண்டுகாலமாகவே அது ஆரம்பித்தது முடிந்த வேகம் 2 ஆண்டுகளில் சோர்ந்து படுத்து கொண்டது. அது எத்தனை இன்றைக்கி இன்னி வரைக்கும் அதை பற்றி பேச்சில்லை. அவங்க எங்கே போட்டியிட போகிறாங்க, யாரோட கூட்டணி என்று தெளிவான அறிவிப்பை மக்கள் நீதி மையம் இது வரைக்கும் வெளியிடலை. அப்படி ஒரு கட்சி வரும் போகும் கொஞ்ச காலத்தில் சலசலப்பு ஏற்படுத்தும். யார் மக்களை நலன் நோக்கி தொடர்ச்சியாக செயல்படுறாங்களோ அவர்களுக்கு தான் வந்து உங்களுக்கு அதுதான் ஒரு கட்சியாக நிலை பெறும். அப்போ அதை வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும், அதனால் அதை வராமல் சொல்ல முடியாது. எந்த கட்சி வந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியிலையோ போக்கிலையோ எந்தவித தாக்கத்தையும் அந்த கட்சி ஏற்படுத்த முடியாது. ஒன்று நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி இந்த 10 ஆண்டுகளில் இந்த அரசியல் தளங்களில் ஏற்படுத்திய தாக்கம் எக்கச்சக்கமானது. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னு தெரியும், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரசியல் மேடை எப்படி இருக்கும்னா ஒரு வெள்ளை நிற பந்தல் போடப்பட்டிருக்கும், மேலே 10 தலைவர்கள் அமர்ந்திருப்பாங்க, ஜாலரை கட்டியிருப்பாங்க, மேலே அப்படியே வட்டமான வண்ண துணிகளில் கட்டி அலங்கரிச்சிருப்பாங்க, ஃபோக்கஸ் லைட்டும் வச்சுருப்பாங்க, பெரிய ஒளிர் விளக்குகள் வச்சுருப்பாங்க, கீழே அப்படியே மந்தையாக மக்கள் இருப்பாங்க. அது மேலே வந்து அவங்க கூட்டத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார், ரெண்டு பேர் இப்படி பக்கத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படி தான் கூட்டம் நடந்து. நீங்கள் நல்லா நான் சொல்கிறது சரியாக இருந்தால் நீங்கள் பார்த்துங்க, போய் பார்த்துங்க. நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பார்வையாளருக்கு கூரை இல்லைன்னா பேசுபவனுக்கு கூரை இருக்கக்கூடாது. இது எங்கள் கட்சியோட அடிப்படை விதியில் கோட்பாடு. அது நீங்கள் மக்களுக்கு கூரை இருந்தால் தான் நமக்கு கூரை. நீங்கள் எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து பாருங்கள், மழை பெஞ்சா ஜனங்க தலையில் பார்க்குறவன் தலையில் பெய்யும், தலைவன் தலையில் பெய்யாது. வெயில் அடித்தா வெயில் இருக்கிறவன் கேட்குறவன் வெயிலேருந்து சாகணும், ஆனால் தலைவன் மட்டும் நேரில் பெரிய பெரிய ஏசிகள்லாம் வச்சு நிற்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு ஏற்கனவே அம்மையா ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, உண்ணாவிரதெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ஏசிகள் வச்சுருப்பீங்க. ஃபேனை வச்சா கூட எங்கள் அண்ணன் சீமன் திட்டுவார், ஏய் இடறான்னு வராது. அப்படி இருக்கவே கூடாதுன்னு. அப்போ இந்த மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம், எவ்வளோ வீர வணக்கங்கள் உருவாயிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஐயா உதயநிதி அவர்கள் இப்போ புத்தகங்களை வாங்கி கொடுத்துருக்காரு, சால்வை போடுற. எங்கள் கட்சியில் சால்வை போடுகிற பழக்கமே இல்லை, யாருக்கும் யாரும் சால்வை போடக்கூடாது, யார் காலையும் யாரும் விழக்கூடாது. இப்போ இந்த மாண்புகளை எல்லாம் இப்போ என் தொடர்ச்சியாக நாங்கள் அதை பயன்படுத்துவதை பார்த்துட்டு இதுக்கு மக்கள்கிட்ட உண்மையாகவே வரவேற்பு இருப்பது புரிந்து கொண்டு திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கூட எங்களுடைய வழித்தடத்தில் வராங்க. ஒரு தொண்டர் வந்து சமீபத்தில் சீமான் அவர்களுக்கு ஒரு சால்வை கொண்டு வர்றாரு, அதை இவர் வந்து வானேன்னு வாங்கி வீசிட்டு போகிறார். ஒரு தொண்டரை ஒரு தலைவர் மதிக்க தெரியலன்ற குற்றச்சாட்டு அது 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 தவறானது. இன்றைக்கு நீங்கள் ஒருத்தர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவர் மனசு நோகக்கூடாதுன்னு தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வாங்கிட்டா இது ஒரு ஒரு முன் உதாரணமாகிடும். அது ஒருவர் நன்மைக்காக பார்த்து ஒரு மோசமான முன் உதாரணமாகிடும். இப்போ இது பார்ப்பதற்கு மோசமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல முன் உதாரணமாகிடும். அவர்கிட்ட எடுத்து முன்னா மூஞ்சில் விசிறி அடிப்பார்ப்பா, அவர் வாங்க மாட்டேன். அப்போ என்ன பதிவாகும்? இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, நான் பேசுகிறேன்ல, இது பொதுவெளிகளில் தொடர்ச்சியாக போகும்பொழுது அப்போது நாம் தமிழர் கட்சியில் அண்ணங்கிட்ட
சால்வை கொண்டு போக முடியாது அப்படின்னு தோணும். அப்போ பார்க்கும்போது என்ன கொண்டு போக தோணும், ஒரு புத்தகம் கொண்டு போக தோணும். புத்தகம் வந்த புத்தகமே திருப்பி வந்தால் கூட சரி, அண்ணங்கிட்ட ஏ என்கிட்ட இது ரெண்டு இருக்குடா, இது யாருனா வச்சுங்கடான்னு படிக்க கொடுப்பார், மாற்றி விடுவார். அப்போ அது யாரோ ஒருத்தர் கைக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த 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 அறிவு களைஞ்சும் இன்னொரு கைக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது பயன் இருக்கும். நீங்கள் சால்வையை வாங்கி 500 சால்வையை வாங்கி என்ன பண்ணுவீங்க? சால்வையை வச்சு தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் சொல்லுங்க. இந்த வெயில் நாட்டில் நம்ம விவசாய பூமி வெயில் பூமி, இடுப்பில் ஒரே ஒரு துண்டை கட்டின்னு கோவணத்து கட்டின்னு நம்ம வயலில் நடக்கிற பூமி, இங்கே வெயில் காலத்தில் தாங்க முடியாமல் சூடு தாங்க முடியாமல் ஏசி போட்டுருக்கிற பூமி, இந்த பூமியில் காஷ்மீர் மாதிரி சிம்லா மாதிரி சால்வையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இது எங்கேருந்து வந்து இந்த கேடு கெட்ட கலாச்சாரம் தெரியல. இந்த கலாச்சாரத்தை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் நம்ம ஒழிச்சிருந்தோம். திமுக கூட மிகப்பெரிய டிக்னிட்டிஸ் இருக்காங்களே, இந்த பெரிய பெரிய ஆட்களை பார்க்கும்போது தவிர மற்ற நேரங்களில் வேட்டி துண்டுகளை கொடுக்குறாங்க, நம்ம பார்க்கணும், அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது கூட குறைந்தபட்சம் யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துடலாம், நம்ம அதை இன்னொருத்தருக்கு பயன்பாட்டு கொடுக்கலாம். இது வந்து இந்த பொன்னாடை போத்துறது அரச காலத்தோட நீட்சி. அது பரிசில் பாடம் வந்த அவைக்கா கலைஞருக்கு இல்லை புலவர்களுக்கு பொன்னாடை போத்தி வரவேற்கிறது ஒரு இது, அது அது ஒரு புகழ்ச்சியோட அடையாளமே தவிர அது வந்து ஒரு ஒரு எழுச்சியோட அடையாளமோ மகிழ்ச்சியோட அடையாளமோ இல்லை. அது அதனால் அதை நம்ம ஒழிக்கணும்னு நினச்சோம். இது கிட்டத்தட்ட நாம் தமிழர் பார்த்து இது எல்லா இடத்துலையும் வந்துச்சுன்றது. ஆனாலும் எதை பார்த்தாலும் எங்களை மாதிரி ஒரு பொதுக்குழு கூட்டங்கள் இருக்கிற ஒழுக்கமோ ஒழுங்கோ எந்த கட்சிக்கும் வரவில்லை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் 3வது அணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அல்லது 3வதாக ஒரு கட்சி உருவாகக்கூட வாய்ப்பு இல்லைன்ற பொருள்பட திருமாவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அது அவரோட புரிதலை. நீங்கள் எந்த ஒரு கட்சியோட வருகையையும் நீங்களோ நானோ வேறு யாரோ ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது. அது காலம்தான் தேவை தான் முடிவு பண்ணும். நாம் தமிழர் கட்சி உருவாவதற்கான அடிப்படை காரணம் என்ன சொல்லுங்கள்? இன அழிப்பு. இன அழிப்பு மட்டுமே காரணம் இல்லை. இனத்தை அழித்திருந்தால் கூட அதனால் வந்து நாம் தமிழர் கட்சி எழுத்திருக்குமா அப்படின்றதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்திருக்காது. இனத்தை அழிச்சிட்டு அதை காப்பாற்றுவது போல் ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு அதற்கு வந்து குரல் கொடுப்பது, அதுக்கு முயற்சி பண்ணுற போதும் நடிப்பு வித்தைகளை காட்டிக்கிட்டு நான் தூக்கி போடுங்க கட்டுமரமாக நான் மறந்து வந்து தமிழர்களை காப்பாற்றுவேன்னு வசனம் பேசிக்கிட்டு தமிழர் நலனில் எந்த விதத்திலும் அக்கறை செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் கண்டுபிடிக்க சூழ்நிலை வந்ததில்ல, அந்த சூழ்நிலை தான் நாம் தமிழர் கட்சியின் தோற்றத்திற்கான புள்ளி. அப்போ அந்த புள்ளி தான் ஒரு கட்சி உருவாகிறதுக்கான தேவை. ஒரு ஒரு இனச்சாவு, தனிநாடு அடைந்து விடக்கூடாது என்கிற தீவிரமான இந்திய தேசத்தோட எண்ணம், தமிழர்கள் தனிநாடு அடைந்து விடக்கூடாது என்கிற இந்தியாவின் தீவிரமான எண்ணம், இன்னொரு தேசியம் உருவாகிட்டால் தன்னை தமிழின தலைவர்னு சொல்லுவது குறைந்துவிடும் என்று ஐயா கருணாநிதி அவர்கள் நினைத்து அதற்கு ஒத்துழைத்து அங்கே இன அழிப்புக்கு அவர் துணை நின்றது. இப்படி போன்ற பல காரணங்கள் சேர்ந்து வரும்போது வீழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இன அழிப்பு செய்யப்பட்ட மக்கள் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. அந்த சூழ்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சி உருவாகுது. அப்படி ஒரு வேளை ஒரு சூழல் ஏற்படும் போது தான் ஒரு கட்சி உருவாகும். ஆனால் இது உருவாகாது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவதெல்லாம் நாம் முடிவு பண்ண முடியாது. அது அவருடைய அவருடைய அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சில விஷயங்களை கருத்தரித்து சொல்லுவாரா எனவும் அப்படித்தான் நான் புரிஞ்சு. நீங்கள் விஜயை பற்றி தொடக்கத்தில் பேசும்போது சொன்னீங்க, ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் ஒரு கதைக்கு போலியாக ஒரு பிம்பத்தை கதாநாயகர்களாக உருவாக்குறாங்க, கத்தி வீசுகிறாங்க அப்படின்னு. இப்படி உருவான அந்த தலைவர்கள் அரசியல் களத்துக்கு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெயிலில் தொண்டர் நனைந்தால் தலைவரும் வெயிலில் காயணும், மழையில் தொண்டர் நனைந்தால் தலைவனும் மழையில் நனையணும், இப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்தில் அவர் வந்து தாக்குப்பிடிக்க வாய்ப்பு இருக்கார். அதை தான் நீங்கள் மக்கள் மேலே பெரிய அன்பும் காதலும் வந்துச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் ஒன்று வேணாம், பட்டினத்தார் கதை எடுத்துங்க, மிகப்பெரிய செல்வந்தர் அவர், ஒரு நொடி வேணான்னு முடிப்பினார், காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கேனார், ஒரே நொடி கிளம்பிட்டார், அந்த இதுலேருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. அந்த முடிவு அவருக்கு இறுதி காலம் வரைக்கும் அந்த முடிவில் தான். எதை நோக்கி தள்ளுச்சுன்னா ஒரு பளிச்சென்ற ஒரு சித்தாந்த தெளிவு அவருக்கு. சே போடா, செத்து எல்லாம் செத்து போகிறோம், எதையுமே பொண்ணும் மணியும் வயிறும் வயிறும் எதையும் கொண்டு போக முடியாது, இதில் என்றா பெரிய இது வேண்டி கிடக்குதுன்னு வேணான்னு விட்டார், அங்கே போய் உட்கார்ந்தார் அவர். அப்போது அப்படி ஒரு தெளிவு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், மக்கள் நலன் நோக்கி ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், மக்கள் வலி நமக்கு புரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளோட வலி பெரிய வலியாக தெரியாது, நம்ம குழந்தைங்களுடைய நலன் பெரிய நலன். அப்படித்தான் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு தெரிஞ்சது, அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு. அதனால தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களை காப்பாற்றிக்கன்னு சொல்லும்போது என்னிடம் எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கொடுத்துருக்குறாங்க, அவர்களை என் குழந்தைகளாக பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்குது, நான் அப்படி தான் பார்த்துக்கிறேன். அப்போ இதில் என் குழந்தை இது அவங்க குழந்தை இதுன்னு எல்லா குழந்தையும் ஒரே குழந்தை தான் களத்திலேயே பலியிட்டாங்க.
அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு எப்படி வந்து தன் குழந்தை உண்மையிலேயே ஏன்னா மக்களை வந்து பேரன்பு கொண்டு நேசித்தாங்க. அந்த அன்பு வரும்பொழுது இந்த சிரமம் பெருசாக தெரியாது. அது காலத்தில் தான் பார்க்கணும். அப்படி ஒருவேளை ஒரு தலைவனுக்கு எந்த மனிதருக்குன்னு சொல்கிறேன், ஃபார் தட் மேட்டர் எந்த ஒரு தலைவனுக்கும் அப்படி ஒரு எண்ணம் மனசில் உருவாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உறுதியாக அவங்களுக்கு தன்னுடைய வலி பெரிதாக தெரியாது, அவர்கள் மக்கள் வலி தான் தெரியும். மக்கள் வலி தெரிஞ்சிருச்சுன்னா அப்படி இல்லைன்னா காந்தியால் வெறும் ஒத்தை ஆடையோடு இந்தியா பூரா சுற்றி வந்திருக்க முடியாதுங்க. அவரும் ஒரே நாள் தானே முடிவு பண்ணார். பெரிய கோட்டு சூட்டு டர்பன் கிர்பன்லாம் எல்லாம் வச்சுருந்து வக்கீலாக இருந்தவர் தானே, அவர் வழக்கறிஞராக இருந்தவர் தானே. இங்கே தானே மதுரையில் பார்த்து உடனே நம்ம ஊரில் ட்ரெஸ் இல்லாமல் இன்னும் இருக்கான்டா ஒருத்தன், அவன் போட வரைக்கும் நான் போட மாட்டேன்டான். இங்கே மதுரையில் தானே பார்த்து முடிவு பண்ண, ஒரு விவசாயி முழு ஆடை இல்லைன்னு அது வரைக்கும் நான் இந்தியனுக்கு எல்லாருக்கும் முழு ஆடை கட்ட வேண்டிய வரைக்கும் நான் கட்டிக்க மாட்டேன்டா அப்படின்னு முடிவு பண்ணி ஒற்றை ஆடையோடு தான் தெரிந்தார். நான் ஏன் அந்த முடிவை அவர் கேட்டதப்போ அவருக்கு அந்த திடீர்னு ஒரு தெளிவு ஏற்படுதில்ல, அந்த தெளிவு அது நேரு அதை செய்யலை. நேரு எவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தினார், மக்கள் நலன் சார்ந்து இயங்கினா, ஜெயபிரகாஷ் இறங்கினா இயங்கினா, நிறைய பேர் இயங்கினாங்க. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் தோணிச்சுன்னா அதை வேண்டான்னு ஒரே நாள் முடிவு பண்ணிட்டு அதை கடைப்பிடிக்கிறார்ல, சாகும் பரியந்தம் அதை கடைப்பிடித்தார்ல. அப்படி கடைப்பிடிப்பது உங்களுக்கு ஒரு சித்தாந்த தெளிவும் மக்கள் நலன் நோக்கி உங்கள் மனசு நகரும் போது வந்துடும். அப்படி வருதா இல்லையான்னு நம்ம ஒரு களத்துக்கு வந்த பிறகு தான் பார்க்க முடியும். உண்மையிலே அப்படி வரதில் சிரமம் இருக்கா? இருக்குது. நீங்கள் பல விஷயங்களை, தனிப்பட்ட விஷயங்களை விட்டுணும். தனிப்பட்ட அன்பு, பல நேரங்களில் தனிப்பட்ட காதல், காமம், விருப்பு எல்லாத்தையும் விட்டுடணும். நம்ம குழந்தைங்களோட தேவைகள் கூட, நான் அரசியலில் ஈடுபட்ட பிறகு என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல விஷயங்களை இழக்கிறேன், ஆனால் நான் முழுமையாக இழக்கலை. இப்போ என்னையும் விட பல மடங்கு கூடுதலாக அண்ணன் சீமான் அவர்கள் இழக்கிறார். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை இழக்கிறார், அவருடைய சுகதுக்கங்கள், அவரோட பர்சனல் டைம்னு சொல்லுவாங்களே, அவர் தனிப்பட்ட நேரங்களை இழக்கிறார். அப்படி இழக்கிறதுனால தான் மக்களோட அவர் கலக்கிறார். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வேணால் சாதாரணமாக வாழ்ந்துட்டு போகலாம். ஒரு தலைவனாக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தள்ளி வைக்கணும். நீங்கள் தலைவனாக விஜய் அவர்கள் தலைவனாக முடிவு பண்ணிட்டார்னா தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் பலி கொடுத்து தான் தீர வேண்டும். அப்படி வரும். அதையெல்லாம் நம்ம செயல்முறைக்கு வரும்போது தான் நம்ம பார்க்கணும். நம்ம விதையே நடாமல் வாழை மரம் வரும், இது தென்னை மரம் வரும், வாழை மரம் வரும், பூ பூக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. விதையை போடுவோம், முளைச்சி வரட்டும், அப்புறம் பார்ப்போம். அது வரைக்கும் அது பேசுறது ப்ரீமெச்சூர்டுன்னுவாங்க, ரொம்ப முன் யோசனையாக இருக்கும். அப்படி பேச வேண்டியது. நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் சீமான் அவர்கள் சிஎஸ்கே அணியில் 11 பேரும் நான் தமிழரிடையே போட்டு அணியை கட்டுவேன், நானே விளையாடுவேன் அப்படின்னு சொன்ன கருத்து ஒரு பக்கம் வரவேற்பும், இன்னொரு பக்கம் விமர்சனத்துக்குள்ளே இருக்குது. அது குறித்து உங்கள் இல்லை, அது என்னென்ன பெருசாக ரொம்ப லாஜிக்கலாக பார்த்து அதோட இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிச்சாங்க. அப்படியே 11 பேர் தமிழில் வர முடியும்னு நாங்கள் ஒரு அமைப்பு உருவாக்குறோம். இப்போ அவங்க எப்படி வந்து ஐபிஎல் உருவாக்குறாங்களோ அது மாதிரி நாங்கள் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்குன்னு தமிழ்நாட்டிலே உருவாக்குறோம். டிபிஎல் நாங்கள் உருவாக்கிட்டு போகிறோங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்குற இதே மாதிரி விமர்சையாக ஒரு போட்டியை நாங்கள் உண்டு பண்ணுறோங்க. குஜராத்தில் இருக்கிற 11 விளையாட்டு வீரர்கள் சேர்ந்து வாங்க, வங்காளத்தில் இருக்கிற 11 விளையாட்டு வீரர்கள் சேர்ந்து வாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற 11 விளையாட்டு வீரர்கள் நாங்கள் சேர்ந்து வருவோம். அப்போது சிஎஸ்கே நாங்கள் பேர் வச்சுக்கிறோம். தமிழக வீரர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி நாங்கள் தமிழக வீரர்கள் பேர் வச்சுக்கிறோம். விளையாடி பார்க்கலான்னு ஒரு விளையாட்டை கொண்டு வர முடியாதா? என்ன அது ஒரு அமைப்பு தானே? இன்னும் கேட்குறேன், அந்த கிரிக்கெட்டுனா அரசாங்க அமைப்பு, அது டிஎன்பிஎல், அது தனியார் அமைப்பு தானே? ஏன் நம்ம ஒன்று ஆரம்பித்து ரஞ்சி டிராஃபி நடத்துலேருந்து நம்ம ஒன்று நடத்த முடியாது. இது என்ன ஒரு பெரிய வித்த மாதிரி பேசுறது? நான் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமாக இல்லையா, மானமாக இல்லையான்னு கேட்குறேன். எங்கள் சிஎஸ்கேன்னு பேர் வச்சுக்கிறேன், சென்னை சூப்பர் கிங்னு, சென்னைக்காரன் ஒத்தனமே அதுக்கு இல்லை. அப்புறம் என்னங்க அது, அது என்ன இருக்குது இப்போது? இது எவ்வளோ பெரிய இது ஏமாற்று வேலைன்னு பாருங்கள். சிஎஸ்கேன்னு ஒரு பேர் வச்சிடுறீங்க, இந்த சிஎஸ்கேவை யார் நேசிக்கிறான் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குறீங்களா அந்த விளையாட்டை? சிஎஸ்கேவை அந்த அந்த குழுவை, அந்த விளையாட்டு குழுவை யார் ரசிக்கிறா, யார் ஆதரிக்கிறா, யார் நேசிக்கிறா, யார் அதோட வெற்றிக்காக தொடர்ச்சியாக அந்த அந்த பார்த்துக்கிட்டே இருக்கார் சொல்லுங்கள். பெரும்பாலும் தமிழர்கள், 99 விழுக்காடு தமிழர்கள். ஏன் பார்க்குறான்? அவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, ஆடுறவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, அதை நடத்துகிறவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, பந்து வீசுகிறவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, அவன் பெயரும் தமிழ்நாட்டுக்காரன். ஏன் பார்க்குறான்? ஆனால் தோனியை ஒரு தமிழராகவே ஏன் பார்க்குறான்? அதில் சென்னைன்ற வார்த்தை இருக்குங்க. அப்போ நீங்கள் வந்து எங்களோட எங்கள் பூமியோட பேரை சொல்லி நீங்கள் எங்கள் மக்களை படப்பாக்க வைக்கிறீங்க, அதன் மூலமாக விளம்பர வருமானம் சம்பாதிக்கிறீங்க, அதன் மூலமாக சுரண்டி திங்கிறீங்க எங்கள் நேரத்தையும் எங்களோட உழைப்பையும் எங்களோட, நாங்கள் அதை போல் ஆக்கப்பூர்வமான பல வேலைகளை பார்ப்போம். எங்களையெல்லாம் நீங்கள் சுருட்டி விழுங்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற உத்தி சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வைக்கிறது. இந்த ஒரே பேருக்காக தானுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறான். ஏன் இவன் போய் மும்பை சூப்பர் கிங்ஸை, மும்பை இந்தியன்ஸை போய் சப்போர்ட் பண்ணுறது இல்லையே? இவன் வந்து பெங்கால் வாரியர்ஸை சப்போர்ட் பண்ணுறது இல்லை தமிழ்நாட்டுக்காரன். ஏன் பண்ணுறது? இது தான் அணின்னு நம்புகிறான், தான் அணின்னு நம்புகிறான். ஆனால் இதை நடத்துகிற முதலாளி வேறு,
வெளியே வேறு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர், அதில் விளையாடுறவன் வேறு மாநிலத்தை சேர்ந்தவன், வேறு நாட்டை சேர்ந்தவன், அப்புறம் அதில் எங்கே சென்னை சூப்பர், நீங்கள் வேறு எதனா பேர் வச்சுட்டு போடுங்க, மான் குட்டின்னு வச்சுப்போங்க, கரடி குட்டின்னு வச்சுங்க, பன்னி குட்டின்னு வச்சுங்க, அந்த டீம் பேர் ஏன் சிஎஸ்கேன்னு வைக்கிறீங்க? அப்போ அந்த கேள்வி என்ன வருது, அந்த அதன் அடிப்படையில் தான் அந்த கேள்வி வருது. ஏங்க சிஎஸ்கேல எல்லாம் தமிழ்நிலையில் அந்த கேள்வியை ஒரு தம்பி எழுப்புறால, சிஎஸ்கேல ஏன் தமிழர்கள் யாரும் விளையாடுறதில்லன்னு, அவன் என்ன நம்பர் அடிப்படையில் சிஎஸ்கேன்றது தமிழ்நாட்டை சேர்ந்த அணின்னு நம்புறான். நான் அந்த நம்பிக்கையை கொடுத்தது, அந்த உத்தியை பண்ணது யார், நீங்கள் வியாபாரிங்க, அதனால தான் ஏன் தமிழன் இல்லை சிஎஸ்கேன்னு கேட்குறான். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது 11 தமிழ் வீரர்கள் நம்ம ஏன் 11 தமிழ் வீரர்களை உண்டு பண்ண முடியாதா, விளையாட்டு வீரர்களை தமிழர்கள் ஏங்க 1 crore மக்கள் வச்சுருக்கிற நாடெல்லாம் கிரிக்கெட் விளையாடுதுங்க, 15-14 பிளேயரு சப்ஸ்டியூட்டோடு சேர்த்து கொண்டாடுது, மேனேஜர் வச்சுருக்கு, கிளப்பு வச்சுருக்கு, நம்ம 8 crore பேர் இருக்கும், 8 crore பேரில் 11 விளையாட்டு வீரர் எடுத்து முடியாது, ஏன்னா பைத்தியகாத்தனமாக இருக்குது. அவன் ப்ரீமியர் லீக்னு ஆரம்பித்தா நான் தமிழ்நாடு லீக்னு ஆரம்பிச்சுட்டு போகிறேன், அதில் 11 பேர் ஆட வைப்பேன் தமிழ்நாடு. 11 பேரை தமிழர்களை நிறுத்த முடியும்னு சொல்கிறேன் நம்மளால், ஏன் சிஎஸ்கேல ஒருத்தரும் விளையாடுவேன். இது சிஎஸ்கே அது ஒரு வியாபார அணிங்க, அதை முடிவு செய்து நீங்களா நானா, தமிழகத்தில் வீரர்கள் என்ன அதை பண்ணாமல் ஏலம் எடுக்கிறாங்க. இன்னொன்று இது இதை இன்னொரு கேடு கெட்ட தன்மை பாருங்கள், ஒரு வீரரை உனக்கு தகுதி இருக்குது, உன் தகுதிக்கு இவ்வளோ விலை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை சூஸ் பண்ணுற மாதிரி, அழகாக இருக்குது அந்த பொம்பளை அதுக்கு ரேட்டு, இந்த சின்ன வயசாக இதுக்கு ஒரு ரேட்டு, அதுக்கு ஒரு ரேட்டுன்னு பேசணும்ல, அந்த அளவிற்கு இழிவானது. நான் இது வந்து மிக மன வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். காசு வருதுன்ற ஒரே காரணத்திற்காக தங்களை ஏலம் விட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்களே, நீங்கள் என்னோடய திறமைக்கு இவ்வளோ மதிப்புன்னு போடுறீங்க, நீங்கள் என்ன நீங்கள் எனக்கு இவ்வளோ விலை கொடுக்குறீங்க, அது எப்படி சரியாக இருக்க முடியும்னு நான் கேட்குறேன். அது ஒரு இழி செயல் இல்லையா? நீங்கள் இந்த பசங்க பேசுவாங்க காலேஜில், மச்சான் இதுக்கு 30 மார்க்குடா, அதுக்கு 18 மார்க், இது பாஸே ஆகாதுடா, இதுக்கு 0 மார்க்குடான்னு போடுறாங்கள, அதை நம்ம கிண்டலாக பார்க்கும்போது போகிறோம். ஆனால் அந்த 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 பெண்ணுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும், அது அது எவ்வளோ பெரிய உளவியல் தகவல். அதே போல் தானே பிளேயருங்களுக்கும், காசு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு ரேட்டை போட்டு வாங்குறீங்க, அப்படி இருக்கும்போது இது இது ஒரு சூதாட்டத்துக்கான இது தானுங்க. இதனால் நாட்டுக்கு விளைந்த நன்மை என்னங்க சிஎஸ்கே வளர்ச்சி சொல்லுங்கள், நீங்கள் இந்த விளையாட்டால் நாட்டுக்கு விளைந்த நன்மை என்னங்க சொல்லுங்கள், பொருளாதார வளர்ச்சி இருக்கா? 24,000 crore ரூபாய்க்கு ஏலம் விடுறாங்க அடுத்த 5 விளம்பரத்தை மட்டும், 24,000 crore யாருக்கு போகுது? அது இந்திய அரசாங்கத்துக்கு போதா, தமிழக அரசாங்கத்துக்கு போகுதா, முதலாளிகளுக்கு போகுது? அந்த மாதிரியான ஏலத்திற்கு அந்த வீரர்கள் ஒத்துக்குன்னு தானே, அந்த அதை தாங்க சொல்கிறேன், அது இழிநிலைன்ற பணத்திற்காக அப்படி பேசுகிற இழிநிலை. உங்களுக்கு இத்தனை திறமை இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு நாம் நீங்களும் நானும் ஊரில் கிரிக்கெட் விளையாடிப்போம், எப்படி அடிப்போம், வரிசையாக நீக்கி வைப்போம், உனக்கு முதல்ல உயரமாக இருக்கணும் நீ, அடுத்த உயரமாக இருக்கும் எனக்கு, அடுத்தது உள்ளமாக இருக்கும் உனக்குனா உனக்கு உள்ளமாக இருக்கும், இப்படி தானே நாங்கள் பிரிப்போம். அப்போ காசு இருக்கிறவன் எவ்வளோ விலை உயர்ந்த ஆளையும் ஏலத்தில் எடுத்துட முடியும், ஒரு 10-8 விலை உயர்ந்த விலை நிறைய விலை கொடுத்து ஒரு நிறுவனத்தால் காசு உள்ளவங்களை எடுத்துகிட்டு அவன் தானே இங்கே ஜெயிப்பான், அதில் விளையாடுறதுக்கு என்னங்க இருக்குது, அந்த டீம் தானே ஜெயிக்கும், இதில் என்ன விளையாட்டுக்கோ இதில் பேசுறதுக்கோ என்ன இருக்குது? அடிப்படையில் அந்த 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 முறை இருக்குல்ல, அந்த சி அந்த ஐபிஎல் நடத்துகிற முறை இருக்குல்ல, இதுவே இழிவான முறை. அதில் வீரர்கள் தங்களை காசுக்காக ஏலம் விட்டு கொள்வதை அருவறுப்பாக நான் பார்க்குறேன். ஒருத்தருக்கு திறமை இருக்குது, போற்றப்படணும், மதிக்கப்படணும், அவருக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படணும், அது வேறு. நான் இவ்வளோ ரூபாய்க்கு விலை போவேன், நீ இவ்வளோ விலை போக மாட்டப்பா, நீ உன்னோட விலை 2 crore ரூபாய் தான், உன்னோட விலை 5 crore ரூபாய் தான் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அதில் ஏலம் போகாத 4 பேர் இருப்பான்ல, அப்போலாம் என்ன விற்றுக்கிறான் நான் இவெல்லாம் என்னோடய திறமை. அப்போது இவர்களெலாம் ஒரு காலத்தில் ஆடி இருப்பாங்க, விளையாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்களே, என்ன நோக்கத்துக்காக வந்திருப்பாங்க, இந்த விளையாட்டில் ஒரு பெரிய வீரனாக வரணும்னு நினச்சிருப்பாங்க, இருக்கும் அப்படி வந்து அதனால் இருக்க முடியும். இந்த விளையாட்டில் வந்து பெரிய ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்திருந்தால் ஒரு விளையாட்டு வீரனாகவே இருக்க முடியாது. வீரனுக்கு தான் உங்களுக்கு சன்மானம், சன்மானத்துக்காக நீங்கள் ஒரு விளையாட்டை கற்றுக்கவே முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இந்த ஏலம் போகிற முறை இருக்குல்ல, இந்த முறையை அவமானமானது, அவமானகரமானது. அது வந்து காசுக்காக அந்த இழி சிந்தனைக்குள்ள விளையாட்டு வீரர்கள் போயிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் நான் அந்த 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 முறையை கடுமையாக எதிர்க்கிறேன், அறிவிருக்கிறேன், அப்படி தான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால தான் சொல்கிறோம், நம்ம எங்கள் பிள்ளைங்க 11 பேர் நாங்கள் போட்டு ஆடுறோம், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் ஆடுங்க, வெற்றி தோல்வி அது வேறு, ஆனால் நாங்கள் ஆடுவோம். நாங்கள் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுக்கிட்டோம்னா தமிழர்கள் ஆடுவோம். இங்கே தமிழ்நாட்டில் ஃபுட்பால் டீம் போதில்ல, எந்த ஊருக்காரன் போகிறோம், அமெரிக்காக்காரன் போகிறான், இந்தியான்னு போகிறாங்க, இந்தியன் டீம் போதில்ல, இந்தியன் டீமில் ரஷ்யன் ஆடுறாங்க, கஜகஸ்தான்காரன் ஆடுறானா, பாகிஸ்தான்காரன் ஆடுறானா, இந்தியான் போது இந்தியன் சிட்டிசன் தான் ஆடுறோம், அப்போ தானே அதில் இந்தியன் பேர் வைக்கிறது முறையாக இருக்க முடியும், சரியாக இருக்க முடியும். இந்தியன் பேர் வச்சுட்டு 2 ரஷ்யாக்காரன், 2 வந்து பாகிஸ்தான்காரன், 2 கஜகஸ்தான்காரன் ஆடுவான் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி அது இந்தியன் டீமாக இருக்க முடியும்? அந்த அடிப்படையில் தான் கேட்குறோம் நம்ம. சிஎஸ்கேனா சென்னை சூப்பர் கிங்னு சொல்கிறீங்க, சென்னையை சேர்ந்த ஒரு சர்வெண்ட் கூட இல்லையா, அது எங்கடா சூப்பர் கிங்னு நம்ம கேட்குறோம். அப்போ அண்ணன் அதுக்கு ஒரு சூழல் வரும், 11 பேரை நாமே ஆடுவோன்றாரு,
அதில் என்ன அது என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள். பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன், அடுத்த 5 ஆண்டில் செஞ்சு காட்டுறேன். தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் நடத்துவோம், இங்கே வேண்டாம், இங்கே நமக்கு நடக்குதா இல்லையா அது கிரிக்கெட்டு? மாநில வாரியாக மாவட்ட வாரியாக நடக்குதில்ல, சேலம் குழு, கோயம்புத்தூர் குழு, திருநெல்வேலி குழு, இங்கே நம்ம நடத்துகிறோமா இல்லையா? எங்கே அது மாநில அளவுக்கு நடத்த முடியும்? நம்மளை மாநிலத்துக்குள்ளே மாவட்டங்களை வச்சு நடத்த முடியும்னா இந்திய அளவில் மாநிலங்களை வச்சு நடத்த முடியாதா? ஆனால் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடோ அதை செய்ய தயாராக இல்லை, அது எந்த முயற்சியும் எடுக்கலை. மாறாக அந்த பிரைவேட் நிறுவனங்கள் நடத்துதில்ல, அந்த நிறுவனங்களுக்கு வியாபாரத்துக்காக விலை போக இதெல்லாம் தயாராக இருக்குது. இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியும், அதெல்லாம் பெரிய சிரமம்லாம் கிடையாது, லாஜிக்கே இல்லை. 11 பேர் விளையாடுனா அது ஒரு பைத்தியகாதமான பேச்சு. இந்த ப்ரீமியர் லீக் 2020 மேட்ச் வரதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் விளையாடிருந்தாங்க, அப்போ 20-20 வரும்னு யாரும் எதிர்பார்த்தோமா? முதல்ல ஒன் டே வரதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச்சுன்னு ஒன்று இருந்தது, அப்போ யாருனா ஒன் டே வரும்னு எதிர்பார்த்தாங்களா? ஒன் டேயில் 60 ஓவர் வீசியிருந்தாங்க, அப்போ யாருனா 50 ஓவர் வரும்னு எதிர்பார்த்தாங்களா? 50 ஓவர் வீசின்னு இருக்கும்போது 20 ஓவருக்கு ஆட்டம் வரும்னு யாரும் எதிர்பார்த்தாங்களா? அதுக்கு முன்னாடி நாடு நாடு தான் ஆடுவோம், ஒரு நாட்டுக்குள்ளேயே 10 குழுவாக பிரிஞ்சு ஆடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்தாங்களா? விளையாட்டில் முறைகளை புதுமைப்படுத்துகிறோம், உட்புகுத்துறோம். ஏன் தமிழர்கள் மட்டும்தான் இந்த டீமில் ஆடுவாங்கன்னு ஏங்க உற்பத்தி உண்டு பண்ண முடியாது? இதெல்லாம் வந்து பைத்தியகாரத்தோட உச்சக்கட்டத்தோட உச்சக்கட்டம். அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இந்தியன் டீம் அனுப்புங்க, இந்தியன் டீமில் வந்து 2 ரஷ்யன் பிளேயர் போட்டுங்க, 2 அமெரிக்கன் பிளேயர் போட்டுங்க, 2 ஆஸ்திரேலியன் பிளேயர் போட்டுங்க, 2 கனடியன் பிளேயர் போட்டுங்க, போட்டுன்னு இந்தியா டீம்னு பெருமையாக சொல்லுங்கள். அப்போ யாருனா கேள்வி கேட்டாங்கன்னா லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாரு பைத்தியகாரத்தனமான, நீங்கள் பேசுங்கள். அப்போது அடிப்படையில் இது இந்த இந்த கேள்வி தான் லாஜிக், இந்த இந்த பதில் தான் லாஜிக் இல்லாதது, இந்த கேள்வி தான் லாஜிக் இல்லாது. சூப்பர் சிங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்னு வந்துட்டா சென்னைக்காரன்றது லாஜிக்கல். சென்னை சூப்பர் கிங்ஸில் சென்னைக்காரன் ஏண்டா இருக்கணும்னு கேட்டால் இல்லாஜிக்கல், அது லாஜிக்கு எதிரானது. லாஜிக் எதிரானது விஷயத்தை லாஜிக் மாதிரியும், லாஜிக்கான விஷயம் லாஜிக் இல்லாத மாதிரி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எது செஞ்சாலும் குறை சொல்ல போகிறீங்க, உங்கள் மனசில் வன்மம் வக்கரம் இருக்குது, எங்களை நையாண்டி பண்ண தான் முயற்சி பண்ணுறீங்கன்னு நீங்கள் அர்த்தம். அதற்கு பெரிதாக பதில் சொல்ல தேவையில்லை, பொது வழியில் இருக்கிற மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் எங்களோட விருப்பம். டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்காக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. டிஎன் மீடியா பார்வையாளர்களுக்கு அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று தெரியும். ஆயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம்? அது ஒரு மோசடி என்று சொல்கிறோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்கள தேவியின் இடத்துல தாவிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் புறா இடிஞ்சு பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் மாறிட்டு, கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறிடு. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க, அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது.